இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களில் செய்தியை கேட்டு நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றிருப்பீங்க நம்புகிறேன். தொடர்ந்து இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை கேட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாளின் செய்திக்காக நாம் திருப்பிக் கொள்ளுவோம். பிலிப்பியரின் புஸ்தகம் 4:6-7 தொடர்ந்து லூக்காவின் புஸ்தகம் 8:22-25 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடும் கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படவு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்றுண்டானதால் அவர்கள் மோசமுடைய தக்கதாய் படவு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, "ஐயரே, ஐயரே, மடிந்து போகிறோம்" என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, "உங்கள் விசுவாசம் எங்கே?" என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, "இவர் யாரோ? காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே" என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். வசனம் சொல்கிறது, ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். ஆம் பிரியமானவர்களே, கடந்த வாரங்களில் அநேகர் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவுபடுத்தினீர்கள். வேதம் சொல்கிறது, ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். இந்த செய்தி ஆரம்பிக்கும் முன்பதாகவே நீங்கள் தைரியமாய் தேவனை பார்த்து சொல்லுங்கள், "ஆண்டவரே, வார்த்தைகள் ஒன்றும் வீணாய் போவதில்லை, நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒன்றும் வெறுமையாய் போவதில்லை, நான் ஒன்றுக்கும் கவலைப்படுவதில்லை ஆண்டவரே" என்று நீங்கள் தேவனிடத்திலே வைராக்கியமாய் சொல்ல ஆரம்பியுங்கள். கொடுத்த ஜெப விண்ணப்பங்களுக்கு நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அநேகர் தேவன் செய்கிற அற்புதங்களையும் எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, தேவனை இறுக பிடித்து கொள்ளுங்கள். ஆம் பிரியமானவர்களே, பிலிப்பியரின் புஸ்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள். நாம் எதற்கும் கவலைப்படாமல் நமக்கு வேதனைகளும் பிரச்சனைகளும் கடந்துதான் நாம் செல்ல வேண்டியதாய் காணப்படுகிறது. ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நீங்கள் எல்லா விண்ணப்பங்களையும் தேவனிடத்திலே ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களை நீங்கள் ஜபத்தினாலும் வேண்டுதல்களினாலும் தேவனுக்கு நாம் தெரியப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். நம் தேவனிடத்திலே முறையிடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்நாட்களில் நம் அநேகரிடத்திலே நாம் சொல்லுகிறோம், நம் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று பல காரியங்களிலே எனக்காக ஜபித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் நம் தேவனுக்கு வெளிப்படுத்த வேண்டும், தேவனிடத்திலே ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் வெளிப்படுத்த வேண்டும். நாம் நமக்கு மட்டும் ஜபித்து கொண்டேராமல் வேதம் சொல்லுகிறது, நம் வேண்டுதலின் ஜபமும் நாம் ஏறெடுக்க வேண்டும். நமக்காக நாம் ஜபித்து கொண்டிருக்கிறோம், ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் நமக்கு மட்டுமல்ல நம் பிறருக்காகவும் நம் வேண்டுதலின் ஜபம் எடுக்க வேண்டும். நம் ஜபமும் விண்ணப்பமும் வேண்டுதலும் தேவனிடத்திலே நாம் கொடுக்கும் பொழுது, ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருக்கும் பொழுது, தேவ சமாதானம் நமக்குள் வருகிறதாய் காணப்படும். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்ற நாம் பல வேளையிலே நாம் சோர்ந்து விடுகிறோம். பிரச்சனையின் வேதனையின் மிகுதியிலே நாம் எதை செய்ய வேண்டும் என்று அறியாமல் நாம் கலங்கி நிற்கிறோம். தேவனே என்று நாம் அலறுகிறோம், ஆண்டவரே என்று நாம் கதறுகிறோம். ஒரு சிறு பிரச்சனையினாலும் நாம் எதை செய்ய போகிறோம் என்று பதட்டத்தினால காணப்படுகிறோம். ஆனால் இந்த நாளிலிருந்து தேவனிடத்திலே சொல்லுங்கள், "ஆண்டவரே, நான் எல்லா விண்ணப்பங்களையும் இனி நான் ஸ்தோத்திரத்தோடே நான் ஜெபத்தினாலும் வேண்டுதலிகளினாலும் உம்மிடத்திலே நான் வருவேன்" என்று சொல்ல ஆரம்பியுங்கள். அதே வசனம் தொடர்ந்து சொல்கிறது, அது மட்டுமல்ல நம் இருதயத்தை அவருடைய நம்பிக்கையும் விசுவாசத்தினாலே நாம் காத்து கொண்டு
எப்பொழுதும் சமாதானம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் ஜீவிக்கிற நாம் நம் சமாதானத்தை இழந்து போகிறது நிமித்தம்தான் நம் குடும்பங்களிலே பிரச்சனை, வேலை ஸ்தலங்களிலே பிரச்சனை, ஊழியங்களிலே பிரச்சனை. ஆனால் வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாயும் காணப்படலாம், ஆனால் நீங்கள் உங்கள் இருதயத்தை நீங்கள் காத்து கொள்ளுங்கள், சமாதானத்தினால் காத்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. இங்கே இயேசு சீஷர்களை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு காரியம், வாரும் நாம் அக்கரைக்கு போவோம் என்று சொல்லி சீஷர்களும் இயேசு சொன்ன உடனே அவர்கள் படவில் ஏறி அக்கரைக்கு செல்கிறார்கள். ஆனால் அவர்கள் பிரயாணத்தின் பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம், கொந்தளிப்பும் புயலும் காணப்படுகிறது. நன்றாக சென்று கொண்டிருந்த படகுதான், நன்றாக சென்று கொண்டிருக்கிற நம் வாழ்க்கை தான், எல்லாரும் ஒருமித்து நாம் சென்று கொண்டிருக்கிறவர்கள் தான். ஆனால் திடீரென்று படவுளே கொந்தளிப்பு மோதினது, பெருங்காற்று அடித்தது, புயல் வந்தது, எல்லாம் சேதமாகிற நிலைமையில இருந்த பொழுதோ பேதுருவும் சீஷர்களும் இயேசுவினிடத்திலே சென்று ஆண்டவரே என்று எழுப்பினதை நாம் பார்க்க முடிகிறது. தன் வேதனைகளை தேவனிடத்திலே, பயத்தினாவிய தேவனிடத்திலே அவர்கள் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இயேசு உடனே எழுந்து அந்த காற்றையும் கடலையும் மதட்டினார். ஆம் பிரியமானவர்களே, இந்த செய்தி கேட்பதற்கு முன்பதாக உங்களுடைய இருதயங்களிலே நீங்கள் செய்த பொருத்தனைகளின்படி ஆண்டவரே, நான் இனி எதற்கும் நான் கவலைப்படாமல் என் தேவனின் பட்சத்தில் இருக்கும் பொழுது நான் எதற்கு பயப்பட வேண்டும் என்று நீங்கள் மார்பு தட்டி சொல்லுகிறது மட்டுமல்ல, தேவனின் திறத்திலே சொல்லுங்கள், ஆண்டவரே உம்முடைய ஒரு வார்த்தையின் நிமித்தம் நான் பிழைத்திருக்க முடியும், உம்முடைய ஒரு வார்த்தையின் நிமித்தம் நான் செழித்திருக்க முடியும், உம்முடைய ஒரு வார்த்தையின் நிமித்தம் நான் பயம் நீங்கி சமாதானத்தோடு என்னுடைய படகிலே நான் பிரயாணம் பண்ண முடியும், உம்முடைய ஒரு வார்த்தைக்காய் நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள். நீங்கள் தேவனிடத்திலே முறையிடுங்கள். நாம் ஆலயத்திற்கு செல்கிறவர்கள் தான், ஆனால் பல வேளையிலே நாம் தனித்து விடப்பட்ட ஆடு போல, நமக்கு என்று மெய்ப்பனில்லாத ஆடை போல தவித்து கொண்டு இருக்கிறோம். பல வேளையிலே நாம் கடலுக்கு செல்கிறோம் என்று சொன்னால் அலைகள் மிகுதியாக இருக்கும், ஆனால் கடலிலே அலைகள் இல்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு சம்பவம் நடக்கப் போகிறது என்று அவர்கள் முன் குறிக்கிறார்கள். நம் வாழ்க்கை அப்படித்தான், அலை இல்லாத கடலை போல பல வேளையிலே காணப்படுகிறோம், அல்லது தனித்து விடப்பட்ட ஆடை போல மெய்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவனிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே சூழ்நிலைமை எப்படி இருந்தாலும் உம்முடைய வார்த்தைக்காய் காத்து நிற்கிறேன், உம்முடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்க முடியும். ஆண்டவரே நீர் என்னோடு இருமப்பா என்று நீங்கள் தேவனிடத்துல கேட்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்காய் காத்து நிற்கும் பொழுது, நிச்சயமாகவே நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறவராயிருப்பார். நாம் பல வேளையிலே நாம் பார்க்கிறோம், சமாதானமற்றவர்களாய் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த சமாதானமற்றவர்களாய் இருக்கும் பொழுது நம் சரீரத்திலே பலவீனம், நம் சிந்தனையிலே பலவீனம், உற்சாகமின்றி காணப்படுகிறோம். ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை என்று சொல்லும் பொழுது நம் ஒரு மருத்துவரை நாடி செல்கிறோம். ஒரு பிரச்சனை என்று சொல்லும் பொழுது அந்த மருத்துவர் எழுதி கொடுக்கிற அந்த மருத்துவ சீட்டிலே, பிரிஸ்கிரிப்ஷன்ல என்னென்ன மருந்துகள் இருக்கிறதோ அதையெல்லாம் கேள்வி கேட்காமல் நாம் எடுத்து கொள்ளுவது உண்டு. ஏன் என்று சொன்னால் நமக்கு சுகம் உண்டு, சுகம் தேவை, நமக்கு ஒரு பலன் தேவை என்று சொல்லி, ஆனால் நம் கரங்களில் இருக்கிற அந்த வேதம் முழுவதும் நமக்கு தேவனுடைய வார்த்தைகள், நம்மை பலப்படுத்துகிற வார்த்தைகள், நம்மை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள், நம்மை தேற்றுகிற வார்த்தைகள், நம்மை சுகப்படுத்துகிற வார்த்தைகள், இந்த தேவனுடைய வார்த்தைகள் நம்மை உற்சாகப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பின்பற்ற நாம் சிந்திக்கிறவர்களாயிருக்கிறோம், தயக்கம் அடைகிறவர்களாயிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உலகத்தில் உள்ள மருத்துவர்கள் கொடுக்கிற காரியங்களை பின்பற்ற முடியுமானால் இந்த பரம தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை நாம் ஏன் பிடித்து கொள்ளக்கூடாது? இன்று ஒரு பொருத்தனையோடு கடந்து
கடந்து செல்லுங்கள். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் என்னை உற்சாகப்படுத்துகிறது, உம்முடைய வார்த்தைகள் என்னை பலப்படுத்துகிறது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் என்னோட வாழ்க்கையில இனி ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே 1000 குறைகள் காணப்படலாம். நீங்கள் எப்பொழுது ஜெபிக்க உட்கார்ந்தாலும், எப்பொழுது பிறரோடு சம்பாஷிக்க அமர்ந்தாலும், நம் சிந்தனைக்கு வருவது நாம் பெற்றுக்கொள்ளாத காரியங்கள், இழந்து போன காரியங்கள், எதிர்பார்க்கிற காரியங்கள், தோற்று போன காரியங்கள் நம்ம சிந்தனைக்கு வருகிறது. நம் தேவனுக்கு முன்பதாக எப்பொழுது முழங்காலிட்டாலும் ஆண்டவரே என்று கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோம். 1000 காரணங்கள் நம் ஜெபிக்க முடியாமல் தவித்து நிற்கிறவர்களாயிருக்கலாம். ஆனால் ஒரு விசை நீங்கள் பின்னோக்கி பாருங்கள், 10000 காரணங்கள் நம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டிய காரியங்கள் காணப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த செய்திக்கு முன்பதாக அமர்ந்து கொண்டு இருப்பவர்கள் இன்று தேவனிடத்திலே சொல்லுங்கள், ஆண்டவரே, இனி நான் எதற்கும் நான் கலங்க போவதில்லை, என்னுடைய வாழ்க்கையிலே நீ செய்த காரியங்களுக்காய் நான் கோடி நன்றிகள் செலுத்தி கொண்டே இருப்பேன், நான் உம்மை துதித்து கொண்டே இருப்பேன் என்று நீங்கள் சொல்ல ஆரம்பியுங்கள். நாம் தேவனை இறுக பிடித்து கொள்ளும் பொழுது நமக்கு முன்பதாக நிற்கிற சத்துரு நம்மை மேற்கொள்ள முடியாது. வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் நானே உன்னோடு நிற்பேன். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் எதற்காக கலங்கி நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும்? உங்களுடைய வியாதியின் நேரமாய் இப்பொழுது காணப்படலாம், அல்லது பலவீனத்தின் மிகுதியாயிருக்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு சொல்ல ஆரம்பியுங்கள், என் தேவன் என்னை பலப்படுத்துவார், என் தேவன் எனக்கு சகாயம் செய்வார் என்று சொல்ல ஆரம்பியுங்கள். நீங்கள் பரிசுத்தவான்களாய் கூட காணப்படலாம், எப்பொழுதும் ஆலயம் என்று அமர்ந்திருக்கிறவர்களாய் இருக்கலாம், எப்பொழுதும் நான் கர்த்தருக்கு பிரியமானதை மட்டும் செய்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் ஒருவேளை வைராக்கியமாய் சொல்லலாம். இது எல்லாம் இருந்தும் நம் இருதயத்திலே சமாதானமற்றவர்களாயிருப்போம் என்று சொன்னால், ஜெப ஜீவியம் இல்லாதிருப்போம் என்று சொன்னால், கர்த்தர் மேலுள்ள விசுவாசமும் நம்பிக்கை இல்லாதிருப்போம் என்று சொன்னால், நாம் தோற்று போனவர்களாய் நிற்போம். இந்த நாளிலிருந்து உங்களுடைய ஜெப ஜீவியம் உங்களுடைய விசுவாசத்தை தரித்து நின்று உங்களுடைய இருதயங்களை நாம் காத்துக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவ சமாதானம் நமக்கு மலை பனி போல தேவன் பொழிய ஆரம்பிப்பார். இந்த வேளையிலே தேவனிடத்திலே, ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திற்காய், உம்முடைய சமாதானத்திற்காய், உம்முடைய கிருபைக்காய் காத்து நிற்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்ல ஆரம்பியுங்கள். நம் ஆலயத்திற்கு ஏதோ சென்று ஜெபிக்கிறோம் என்று அந்த ஜெபம் நமக்கு போதாது. நமக்காக, நமக்கு பின்பதாக அநேகர் அவர்கள் முழங்கால நின்று நமக்காக ஜெபித்து கொண்டிருப்பது உண்மைதான். ஆனால் அது போதாது. இயேசு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், இயேசு கெத்செமனேக்கு சென்று அவர் தனித்து ஜெபித்தார். அப்படிப்பட்ட ஜெபங்களை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வேதனையும் பிரச்சனையின் நாட்களில் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், நாம் ஜபத்தினாலும் நம் வேண்டுதலினாலும் நம் விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோட தேவனுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க 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 தேவன் நம்மை அதிகமாய் பலப்படுத்தி கொண்டே இருப்பார். நமக்குள் சோர்வு ஏற்பட விடும் பொழுது நாம் எழுந்திருக்க முடியாது. ஆமருமையானவர்களே, நமக்குள் இருப்பவர் இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவராயிருக்கிறது நிமித்தம், அவர் இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் ஜெயத்தது நிமித்தம் நமக்கு ஜெயம் உண்டு என்று நீங்கள் மறந்து விடாதீர்கள். நீங்கள் தேவனை துதிக்க 1000 காரணங்கள் சொல்லி தேவனை துதிக்க ஆரம்பியுங்கள். உங்களுடைய நாவில் ஒட்டி கொண்டிருக்கிற முறுமுறுப்புகளையும் கசப்புகளையும் இன்று உதறி தள்ளிவிட்டு தேவனிடத்திலே சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் இன்று எழுந்தது உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நாம் எழுந்து நம் ஆடைகளை நாமே அணிந்து கொண்டதே ஒரு பெரிய காரியம். நேற்று இருந்தவர்கள் இன்று அவர்களை காண முடியவில்லை,
கடந்த நிமிடம் வரை தான் வேலைகளை அவர்களை செய்தவர்கள் அடுத்த நிமிடம் அவர்கள் செய்ய முடியுமா என்று தெரியவில்லை. ஆனால் இந்த வேளையிலே நம் காரியங்களை நாம் எல்லாம் செய்ய தேவன் நம்மை பலப்படுத்தி ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் எத்தனை நன்றிகளை தேவனுக்கு ஏறெடுக்க வேண்டும். நம் தேவனுக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்க ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும் பொழுது நம் அறை முழுவதும் நமக்கு முன்பதாக சத்துருக்கள் அமர்ந்திருந்தாலும் தேவன் நம்மை சமாதானத்தோடு நம் உதடுகளில் ஒரு சந்தோஷத்தின் சிரிப்போடு அவர்களுக்கு மத்தியிலே கடந்து செல்ல நமக்கு பலன் கொடுப்பார். நமக்கு முன்பதாக இருக்கிற சத்துருகள் அவர்கள் பிரமித்து போகத்தக்க வகையிலே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எப்பொழுது என்று சொன்னால் நாம் தேவனுக்கென்று நன்றி செலுத்தும் பொழுது, நம் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கும் பொழுது, நம் ஜபத்திலே எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது தேவன் எதிர்பார்க்கிற நறுங்குண்ட நொறுங்குண்ட ஆவியோடு அவருக்கு காத்திருக்கும் பொழுது எல்லாவற்றையும் காட்டிலும் நம் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்கும் பொழுது, ஆம் அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தேவனிடத்திலே சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய வேதனையின் காரியம் இதுதான், என்னுடைய வேண்டுதல் இதுதான் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது அவருக்கு முன்பதாக வைக்கும் பொழுது சமாதானத்தின் தேவன், வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை பார்த்து இவர் சமாதானத்தின் தேவகுமாரன் என்று சொல்லி, பிரின்ஸ் ஆஃப் பீஸ் அவர் தேவகுமாரன் தான், ஆனால் சமாதானத்தின் தேவன், அவர் பேசின பொழுது சமாதானம் கடந்து வந்தது, சுகம் கொடுத்த பொழுது சமாதானம் கடந்து வந்தது, அவர் நடந்த பொழுது ஜனங்களுக்கு சமாதானம் வந்தது, அவர் பரிசுத்தாவியினை இறங்கின பொழுது சமாதானம் அங்கே கடந்து வந்தது. இயேசு என்று சொன்னாலே சமாதானம். அப்படிப்பட்ட இயேசு நம் உள்ளத்திற்குள் வரும் பொழுது நாம் ஏன் கலங்கி நிற்க வேண்டும் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இன்று இயேசுவை இருக பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம், நாம் எதற்கும் கவலைப்படாமல் தான் இருக்க வேண்டும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இங்கே சீஷர்களை பார்த்து இயேசு அவரிடத்திலே சொல்லுகிறார், நாம் எல்லோரும் படவிலே ஏறி அக்கரைக்கு போவோம் என்று சொல்லி, we shall go to the other side, நாம் அக்கரைக்கு போவோம் என்று சொல்லுகிறார். சீஷர்களும் தேவன் கொடுத்த வார்த்தையிலே அவர்கள் உடனே அவர்கள் பிரயாணத்திற்கு ஆயத்தப்பட்டார்கள். பிரயாணமும் நன்றாகத்தான் சென்று கொண்டிருந்தது. நம் வாழ்க்கை பல வேளையிலே வாழ்க்கை என்ற படகுலே நாம் பிரயாணிக்கும் பொழுது அது நன்றாகத்தான் செல்கிறது, சுலபமான ஒரு வாழ்க்கை போலதான் காணப்படுகிறது. பெருங்காற்று அடிக்கிற வரைக்கும் எல்லாம் சந்தோஷம், எல்லாம் சமாதானம் தான், எல்லாம் நன்மை தான். நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் தான். நமக்கு முன்பதாக எதிரி என்று ஒருவர் இல்லை என்று போலதான் நாம் சிந்தித்துக் கொள்கிறோம். உதவி கேட்பவர்களுக்கு நாம் உதவி செய்கிறோம். நாம் எல்லோரிடத்திலும் அன்பாகத்தான் இருக்கிறோம். ஆனால் இந்த பெருங்காற்று வரும் பொழுதுதான், திசைகள் மாறும் பொழுதுதான், கடலிலே தத்தளிக்கிற நேரம் போல நம் படகு தத்தளிக்கும் பொழுதுதான் நம்மை சுற்றி இருக்கிற சத்துருக்களை நாம் அறிந்து கொள்கிறோம். நம் நிலைமை என்ன என்று நாம் அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். நம் தேவனிடத்திலே ஆண்டவரே என்று பல வேளையிலே அப்படி சிக்கின வேளையிலே தான் நாம் தவித்தவர்களாய் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த சீஷர்களும் அப்படித்தான். கடல் பிரயாணம் என்று சொன்ன பொழுது பேதுருவுக்கு அது ஒரு லேசான காரியம்தான். பேதுருவை தேவன் அழைத்த பொழுது பேதுரு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனுக்கு பின்பதாக வந்தவர் தான். அவருக்கு இந்த கடல் பிரயாணம் என்று சொன்ன பொழுது அது ஒரு லகுவான காரியம். ஏன் என்று சொன்னால் அந்த காற்றிலும் கடலிலும் அடிபட்ட பேதுரு தான். மீன்பிடிக்க அநேக நாட்கள் கடல் தான் அவருடைய வாழ்க்கை என்று வாழ்ந்தவர் அவர். அவருக்கு இந்த கடல் பிரயாணம் ஒரு லகுவான காரியம். ஆனால் அந்நாட்களிலே இயேசு நாம் அக்கரைக்கு போவோம் என்று சொன்ன பொழுது அந்த காரியங்களிலே ஒரு வார்த்தை காணப்பட்டது. இயேசு தெளிவாய் சொல்லுகிறார், நாம் அக்கரைக்கு போவோம் என்று சொல்லி. அது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. நம் பல அதிகாரங்களை நாம் வாசிக்கிறோம். ஆனால் தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை நம் பல வேளையிலே அதை புரிந்து வாசிப்பதில்லை. இந்த பகுதியிலே தேவன் திட்டவட்டமாய் சொல்லுகிறார், நாம் அக்கரைக்கு போவோம். ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால்
இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொன்ன பேதுரு, இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொன்ன பேதுரு, தேவன் கொடுத்த வாக்குத்த வார்த்தைகளை அவர் பற்றி கொள்ள முடியவில்லை. ஏன் என்று சொன்னால், கடல் பிரயாணம் என்று சொன்ன பொழுது அது அவருக்கு பழக்கிவிக்கப்பட்ட ஒரு காரியமாயிருந்தது. அவர் விசுவாசித்தது இயேசுவை அல்ல, அவர் விசுவாசித்தது நம்பிக்கை வைத்தது இயேசுவின் மேல் அல்ல, ஆனால் சூழ்நிலைமைகளின் மேல். அங்கே அடிக்கப்பட்ட காற்றின் மேல், அங்கே மேகங்களை பார்த்து அவர் படகை ஆய்த்தப்பட்டு அது ஓட்ட ஆரம்பித்தார். காற்று வருகிற திசையை அவர் நம்பினார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் இப்படிப்பட்டவர்களாகத்தான் காணப்படுகிறோம். இயேசுவின் பிள்ளைகள் தான், இயேசுவுக்கு கீழ்படுகிறவர்கள் தான், ஆனால் நம் படகு எப்பொழுதும் அவரை கொண்டே செல்கிறதா என்று நாம் சிந்தித்து பாருங்கள். அவருக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்து நடந்து கொண்டிருக்கிறோமா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இங்கே பேதுரு அவர் எல்லாம் சுலபமானது தான் என்று சொல்லி அவர்தான் அந்த படகை ஓட்டிக்கொண்டு செல்கிறார். இயேசுவோ கீழ்த்தட்டில் நித்திரைத்து கொண்டு இருக்கிறார். சமாதானத்தோடு நித்திரையோடு காணப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இங்கேயோ காற்றும் பெருங்காற்று வருவது மட்டும், பேதுருவும் நன்றாக தான் ஓட்டிக்கொண்டு செல்கிறதை பார்க்கிறார். எல்லாம் சூழ்நிலைமைகளும் நன்றாக இருக்கும் பொழுது பேதுரு தேவாதி தேவனை துதித்திருந்திருப்பார். நாமும் அப்படித்தான், எல்லாம் சுகம் எல்லாம் நலம் தேவனை அதிகமாய் துதிக்கிறோம். சில வேளையிலே தேவனையே நாம் மறந்து விடுகிறோம். ஆனால் ஆபத்து காலத்திலே தான் நம் தேவனை இறுக பிடிக்க வேண்டும் என்று ஓடோடி வருகிறோம். இயேசு சொல்வதை அவ்வளவாய் கவனித்து செயல்பட்ட இந்த பேதுரு இப்பொழுது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை அவர் ஏன் பற்றி கொள்ள முடியவில்லை? அப்படி என்று சொன்னால், அவர் தேவனை விசுவாசிக்கவில்லையா? அவர் சூழ்நிலைமைகளை மட்டும் அவர் விசுவாசித்தாரா? மேகங்களையும் வானத்தையும் பூமியையும் பார்த்து அவர் நம்பிக்கையோடு அவர் பிரயாணத்தை மேற்கொண்டாரா? இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்லி அவர் தேவனை நேசிக்கவில்லையா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் உங்களுடைய பிரயாணத்திலே எப்படியாய் நீங்கள் காணப்படுகிறீர்கள் என்று சொல்லி. ஆனால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, உங்களுக்கு நான் ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். நாம் அக்கறைக்கு போவோம் என்று சொன்ன தேவன், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைமையாயிருந்தாலும் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிற ஜெயம் தேவன் உங்கள் சமீபத்தில் வைத்திருக்கிறார். நீங்கள் செல்ல வேண்டிய காரியத்திற்கு சமீபத்திலே அதை சென்றடைய போகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கை பிரயாணம் இன்னும் வெகு தூரம் போல காணப்படலாம். நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய லக்கு வெகு தூரம் போல காணப்படலாம். இது என்னோட வாழ்க்கையிலே சாத்தியமா? இது முடியுமா? உங்களுக்கு முன்பதாக இருக்கிற சத்ரு உன்னால முடியாது என்று பல வேளையிலே செவிகளிலே ஒழிப்பதை நீங்கள் கேட்டிருந்திருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், இது என்னால் முடியும், அவருடைய வார்த்தையினால் எல்லாம் கூடும், நீங்கள் அக்கறைக்கு போவீர்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நிச்சயமாகவே தடைப்படாமல் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசியுங்கள், இந்த வார்த்தை சொல்லி ஜெபிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தரினை நன்மையினால் நிரப்பப் போகிறார் என்று சொல்லி நீங்கள் அதை சொல்லி சொல்லி ஜெபிக்க ஆரம்பியுங்கள். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க தேவன் உங்கள் கரங்களை நடத்துகிறவராயிருப்பார். இங்கே பேதுருவோட வாழ்க்கையிலே பார்க்கிறோம், இங்கே அவர் நன்றாக ஓட்டி கொண்டிருந்த பேதுரு இப்பொழுதோ பயம் நிறைந்தவராய் காணப்பட்டார். இங்கே தேவன் பேதுருவை அழைக்கும் பொழுது ஒரு வார்த்தை கொடுக்கிறார். அந்த வார்த்தையிலே அவர் சொல்கிறார், நீ என்னை பின்பற்றி வா, நான் மனுஷர்களை பிடிப்பவனாய் உன்னை நிறுத்துவேன். நீ மீன் பிடிக்கிறவனாய் அல்ல, ஆனால் மனுஷர்களை பிடிக்கிறவனாய் நான் உன்னை அபிஷேகிப்பேன் என்று சொல்கிறார். பேதுருவும் பின்பற்றி வந்தார்தான். இயேசுவின் நோக்கம் தன் அழைக்கப்பட்ட இந்த சீஷன், அவர் அடுத்த கட்டத்திற்கு தேவன் உயர்த்த ஆரம்பித்தார். இத்தனை நாட்கள் தன்னோடு நடத்தி கொண்டு வந்தார், இப்பொழுது அவனை ஒரு தலைவனாய் நிறுத்த தேவன் பிரயாசப்பட்டார். அவனை அந்த படகை ஓட்டும்படி தலைவன் பொறுப்பிலே தேவன் நிறுத்தினார். அங்கே கொந்தளிப்பிலே
ஜனங்கள் அந்த படகுல இருக்கிறவர்களை சமாளித்து அந்த கொந்தளிப்பின் மத்தியிலையும் படகை ஓட்ட வேண்டும் என்று தேவன் பிரயாசப்பட்டு அங்கே அமைதியோடு அவர் நித்திரித்து கொண்டிருந்தார். எதற்காக என்று சொன்னால், பேதுருவை தலைவனாய் பழக்கி விக்க வேண்டும். தனக்கு கொடுக்க போகிற பொறுப்புகளிலே அவன் உற்சாகமாய் அதை அவன் கடைபிடித்து அந்த பொறுப்புகளை உணர்ந்து அவன் செயல்பட வேண்டும் என்று தேவன் சில காரியங்களை அனுமதித்தார். ஆனால் பேதுருவோ அங்கே அவர் தத்தளிப்பினால் நிரப்பப்பட்டவராயிருந்தார். ஆமருமையானவர்களே, தேவன் பல வேளையிலே நமக்கு கிருபைகளும் தாளந்துகளையும் கொடுக்கிறார். பல பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். பலரை தலைவர்களாய் நிறுத்த வேண்டும் என்று தேவன் விரும்பி கொண்டிருக்கிறார். பல சூழ்நிலைமைகளை நம் வாழ்க்கையிலே ஏற்படுத்துகிறார். இங்கே படகு திசை மாற ஆரம்பித்தது. இங்கே படகுனுள் தண்ணீர் கடலிலிருந்து உள்ளே வர ஆரம்பித்தது. எல்லாம் மோசமாக மாற்றப்பட்டு கொண்டே இருந்தது. இனி நாம் மரித்து விடுவோம் என்று பயமும் அவருக்குள்ளே வந்ததை நாம் பார்க்க முடிகிறது. தத்தளிப்பின் நேரம், அங்கே கூக்குரலின் நேரம், அங்கே பயத்தின் நேரமாய் காணப்பட்டது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில இந்த வேளையில அமர்ந்திருக்கிறீர்கள் என்று தெரியாது. ஆனால் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, நீங்கள் ஜெயத்தோடு அக்கறைக்கு செல்வீர்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நீங்கள் ஜெயத்தோடு பெற்றுக்கொள்வீர்கள். நன்மை உங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை இன்று இருக பிடித்து கொள்ளுங்கள். இந்த பேதுரு பயம் எப்பொழுது தன் இருதயத்திலே வந்ததோ அப்பொழுதே தேவனுடைய அன்பை அவர் கீழே விட்டுவிட்டார். தன் படகிலே இருப்பதை அவர் மறந்து விட்டார். எத்தனை பேர் உங்களுடைய படகிலே இயேசு பிரயாணித்து கொண்டிருக்கிறார் என்று மறந்து நீங்கள் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் உங்களுடைய பிரச்சனையின் நாட்களில் உங்களோடு இயேசு இருக்கிறார் என்று மறந்து ஜனங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். இங்கே பேதுரு அவருக்கு நன்றாய் அறிந்திருக்க வேண்டும், தன்னை அழைத்தவர் இந்த படகளை அமர்ந்திருக்கிறார். தன்னை அழைத்தவர், தன்னிடத்தில் சொன்னவர், வாக்கு கொடுத்தவர் இந்த படகில் தான் இருக்கிறார் என்று அவர் இயேசுவை விசுவாசித்திருக்க வேண்டும். அங்கே இயேசு நித்தரித்து கொண்டிருக்கிறார். இயேசுவே கலக்கமடையவில்லை, நான் ஏன் கலக்கமடைய வேண்டும் என்று பேதுரு தைரியமாய் நின்று அவர் அந்த படகை சமாளித்திருக்க வேண்டும். எத்தனை பேர் உங்களோட வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பிரயாசங்களை எடுத்திருக்கிறீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். இயேசு நம் படகில் இருக்கும் பொழுது நாம் எதற்கும் கலங்க தேவையில்லை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, இங்கே பேதுரு இயேசுனிடத்திலே போய் ஆண்டவரே நாங்கள் மடிந்து போக போகிறோம் என்று அழுத பொழுதோ இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் பார்த்து நீ அமைதலாயிரு என்று சொன்னார். அங்கே சமாதானம் கடந்து வந்தது. காற்றும் கடலும் அமைதியாய் மாற்றப்பட்டது. ஒரு வார்த்தை போதும் தேவனிடத்திலே. ஆனால் இந்த ஒரு வார்த்தை பெற்று கொள்வதற்கு நம் படகில் இயேசு பிரயாணம் செய்கிறாரா என்று சிந்தித்து பாருங்கள். தேவன் எதிர்பார்க்கிற காரியம் பெரிய காரியங்கள் அல்ல. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறது நம் படகில் அவர் பிரயாணம் பண்ணி அவரை நாம் இறுக பிடித்து கொண்டு அவரை நாம் அவரை நேசிக்கும் பொழுது முழு மனதாய், கொஞ்சம் அல்ல ஆனால் முழு மனதோடு அவரை நேசிக்கும் பொழுது நம்மளுடைய குழப்பங்களின் மத்தியிலும் தேவன் நம்மோடு பிரயாணம் பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, நீ காற்றிலும் கடலிலும் தண்ணீர் மத்தியிலும் அக்கினியிலும் நீர் நடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரு சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவோடு பிரயாணம் பண்ண முடியுமானால் உங்களோடும் என்னோடும் நம் தேவன் பிரயாணம் பண்ண முடியும். நம் குழப்பங்களிலும் நம்முடைய கவலைகளை எல்லாவற்றையும் நீக்கி நம்மை அக்கறைக்கு எடுத்து சென்று நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்த முடியும். நம் இயேசு நம் படகில் பிரயாணம் செய்கிறாரா என்று இன்று சிந்திக்க ஆரம்பிங்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் பேதுரும் சீஷர்களும் பிரயாணப்பட்டது போலத்தான் எங்களுடைய வாழ்க்கையின் பிரயாணத்திலே நிற்கிறோம். இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் பிரயாணம் பண்ணும் பொழுது உம்முடைய வார்த்தையினால் எல்லாம் கூடும். பிள்ளைகள் கடந்து வருகிற பாதைகளை நீர் அறிந்திருக்கிறீர். அவர்களுக்கு என்ன தேவையோ இந்த வேளையிலே நீர் கட்டளையிடும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஒன்றும் ஆண்டவரே
பொய் அல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் காலம் சமீபத்தில் உண்டு. நீ செய்ய போகிற நன்மைக்காய் நன்றி. பொறுப்படுத்த ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, அமேன்.